ரெண்டு வகையான வழி இருக்கு. ஒரு வழி கண்டுபிடிக்கிற வழி, ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கு போக விசாலமா இருக்கு. ஜீவனுக்கு போகிற வழி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி சீயோனுடைய ஆளுகை. அந்த சீயோனுடைய ஆளுகை எப்படி உங்களுக்குள்ளே நடைபெறணும்னா, சீயோனுக்குள்ளே ரட்சிப்பு வரணும். நமக்குள்ளே நாம் தான் தேவாலயம், இந்த சரீரம் தான் தேவாலயமா இருக்கிறபடியினாலே தாவீது தான் இந்த முதல் இந்த சீயோனை கண்டுபிடிக்கிறார். அவருக்கு யாரும் சொன்னதல்ல, மோசேயின் ஆகமங்கள் எழுதப்பட்டதல்ல, யோசுவாவினாலே கற்பிக்கப்பட்டதல்ல, இல்லை அவர் ராஜாவாய் வரும்போது அங்கே தீர்க்கதரிசிகள் அவருக்கு இதை சொன்னதல்ல. நீ சீயோனை பிடிக்க வேண்டும், சீயோனை குறித்த எந்த காதையுமே அதுக்கு முதல் நீங்கள் படிக்க நாங்கள் வாசிக்க முடியவில்லை. பைபிள் கிறிஸ்தவர்கள் மற்றும்படி எழுத்தின்படி யூதர்கள் இன்னும் சியோனை ஒரு வருகின்ற ஒரு காரியமாகவும், சியோ பட்டப்படுகிற ஒரு காரியமாகவும், மாம்சத்திலே அவர்கள் அதை விசுவாசித்து இதனால் அவர்கள் அந்த ஆத்ம ரட்சிப்பு இழந்து கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியத்தின் வாயிலாக பேசப்பட்டு வருகின்ற சத்தியங்களை ஐபிடிவி மற்றும் யூடியூப் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இணைந்திருப்பது கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியத்தின் கேள்விப்பதில் நேரம் பாகம் 79. நேர்களை நீங்கள் அறிந்திருக்கும் வண்ணமாக கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியத்தின் வாயிலாக புது உடன்படிக்கை சத்தியங்களை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சியோன், சியோன் குமாரத்தி, சியோன் ஆளுகை, சியோன் ராஜா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சங்கீதம் 102:15 வசனத்தில் சொல்லப்பட்டபடி, கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வழிபடுவார் என்ற அந்த வார்த்தையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் புது உடன்படிக்கையின்படி நாமே அந்த சியோனாக இருக்கிறோம் என்பதும், நாமே தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறோம் என்பதும், நமக்குள் இருந்துதான் தேவனாகிய கர்த்தர் வழிபடுவார் மகிமைப்படுவார் என்பதும் இந்த வார்த்தையினூடாக நமக்கு அழகாகவே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்றைய கேள்வி கூட சியோன் ஆளுகையை நமக்குள் எவ்வாறு அனுபவமாக்கி கொள்வது என்பதான இந்த கேள்வி உங்களுடைய ஆத்மா வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஆத்ம பயணத்துக்கும் விசுவாச பயணத்துக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்றும், இதை குறித்து மிகவும் சுருக்கமாகவே இன்றைக்கு பேச முடியும் என்பது போல தொடர்ந்து இதை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடும் என்றதையும் இந்த இடத்தில் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நான் வானுப்ரியா ரமேஷ், கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியம் அமெரிக்கா சார்பாக நான் இணைந்திருக்கிறேன். மற்றும் நம்முடன் இந்த கேள்விக்கான பதில்களை கொடுப்பதற்காக இணைந்திருப்பவர்கள் கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியத்தின் ஸ்தாபகரும் அப்போஸ்தலனுமாகிய சகோதரன் தாஸ் அவர்களும், மற்றும் கிறிஸ்துவின் உடன்படிக்கை ஊழியம் இந்தியாவின் சார்பாக சகோதரன் பிரணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த கேள்விக்குரிய பதில்களை கொடுப்பதற்காக சகோதரன் பிரணேஷ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். நன்றி சகோதரி. வணக்கம் நேயர்களே. ஏசியா சியோனுடைய ஆளுகை, சியோனுடைய ஆளுகை அப்படின்றதுக்கு நம்ம என்ன இப்போ நிறைய புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்போ சியோன் பர்வதம் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல தான் இருக்கு அந்த சியோன் பர்வதம். அப்போ நம்ம அந்த பர்வத குறிச்சு தான் பேசுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், அந்த சியோன் பர்வதம் அதை குறிச்சு. இப்போ வேதம் கூட பாருங்க, ஆதியாகமத்துல ரெண்டு கனிகள் இருக்கு. ஒரு கனிகள் வந்து பாத்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க ஜீவனுக்குரிய கனிகள், ரெண்டு கனிகள் இருக்கு. இப்ப இந்த பழத்தை கண்ணால பாக்குற பழம் கிடையாது, ஆவிக்குரிய ரீதியில நம்மளுக்குள்ளே உணர்வாக உணரக்கூடிய பழங்கள். எப்படின்னா நன்மை தீமைனா இது இது பழமாக காட்ட முடியாது, இது சிவப்பு கலர்ல இருக்கா இல்ல மஞ்சள் கலர்ல இருக்கா அப்படி கண்கள்ல பார்க்கக்கூடிய பழமே அல்ல, அதை நமக்குள்ளே விசுவாசிக்கக்கூடிய. இப்ப கூட புதிய உடன்படிக்கையில என்னன்னா நம்மளுக்கு ரெண்டு வகையான வழி இருக்கு. ஒரு வழி கண்டுபிடிக்கிற வழி, ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேட்டுக்கு போக விசாலமா இருக்கு. ஜீவனுக்கு போகிற வழி கண்டுபிடிக்கணுமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் ஜீவனுக்கு போகிற வழி சியோனுடைய ஆளுகை. அந்த சியோனுடைய ஆளுகை எப்படி உங்களுக்குள்ளே நடைபெறணும்னா, சியோனுக்குள்ளே ரட்சிப்பு வரணும். நமக்குள்ளே நாம் தான் தேவாலயம், இந்த சரீரம் தான் தேவாலயமா இருக்கிறபடியினாலே இந்த தேவாலயம்
அவர் கட்டி எழுப்பி இதை அவர் வந்து ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து இதை அவர் ஆளுகை செய்கிறார். ஆத்ம ரட்சகர் எனக்குள்ளே ஆளுகை செய்வது தான் இது. ஆவிக்குரிய ரீதியிலே தான் சொல்லப்பட்டது சீயோனுடைய ஆளுகை. சீயோன் பர்வதம் என்றால் சீயோனுக்கு சொல்லப்பட்டது அல்ல, அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்டது அல்ல. அகில உலக மக்கள் ஆத்மா ஆவி ஆத்மா சரீரம் உள்ள அந்த ஆத்மா உள்ள அத்தனை பேருக்காகவும் சொல்லப்பட்டது. இந்த சீயோனுடைய ஆளுகை ஆவிக்குரிய பதம். இந்த ஆவிக்குரிய பதம் எப்படின்னா அப்போஸ்தலர் 13:22 தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது அவன் என் இருதயத்திற்கு நெருக்கமானவன் என்று தேர்ந்தெடுக்கிறார். எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு? யாருமே வெல்ல முடியும். நம்மளுடைய ஆத்மா கூட கொஞ்ச நேரம் கண்ண மூடி பாருங்க, அது கொஞ்ச நேரம் கூட அது அமைதியா இருக்காது. அப்போ இது இப்போ நம்மளுடைய ஆத்மா இப்ப கண்காணிக்கிட்ட திருப்பப்பட்டிருக்கு. மெய்ப்பு நல்ல ஆடுகளை போய் சுதந்திர ஆடுகளை போய் சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஆளுகை சீயனுடைய ஆளுகை வரும்போது அப்ப இதைத்தான் சாயலா தாவீது கிட்ட காட்டுற. தாவீது அந்த திஷ்டாந்தரமாக எழுதப்பட்டிருக்கு பழைய உடன்படிக்கையில. தாவீது என்ன பண்றாப்ல, யாருமே மீட்க முடியாதத போய் மீட்கிறார். இது ஆவிக்குரிய ரீதியில நமக்குள்ளே சீயோன் மீட்பு நடைபெறணுன்றது தான் இங்க காட்டுது. இப்போ என்ன பண்றார், பிலாத்து கேட்கிறார் சிலுவை அண்டையில, ஏன்பா நீர் வந்து இவங்க வந்து உங்களுடைய ராஜாவா அப்படின்னு கேட்கிறாரு. மக்களை பார்த்து கேட்கிறாரு. அப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, இவர் என்னுடைய ராஜா இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்து என்ன சொல்றாங்க, தாவீது ராஜாவா ஏற்படுத்தலான்னு பார்த்தா, ஏன்னா அவர் தான் சீயோனை பிடிச்ச. ஏன்னா மாம்சத்திலே சிந்திக்கிறதுனால ஆவிக்குரிய ரீதியிலே சீயோனுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கிறத மறந்துட்டா மக்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்றாங்க, பிலாத்து கேட்டவொடனே தாவீதும் செத்து போயிட்டாப்ல, அப்போ நம்மளுக்கு ஒரு ராஜா வேறுமை, இவரும் நம்ம ஓசனா பாடி அனுப்பி வச்சோம், ஓசனா இவர் ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவாரு. அங்க கூட ஒரு சீமோன் பேதரோட தாய் கூட சொல்றாங்க, ஏன்பா உன்னுடைய ராஜ்யம் வரும்போது என் பிள்ளைய ரைட்ல லெப்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட அவர் சொல்ற, என்னுடைய ராஜ்யம்னு இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல, சீயோனுக்குரிய ராஜ்யம், அது உங்களுக்குள்ளே இருக்கு, அது உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்கப்படக்கூடியதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க சிலுவையண்டையில பிலாத்து கேட்கும் போது யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம தாவீது வந்து சீயோனை மீட்டாரு, அது ஆவிக்குரிய ரீதியில யோசிக்கல, அதை போலவே இவர் வந்து மீட்பாருன்றதான் ஓசனா பாடி உள்ள அனுப்புனாங்க. கடைசியில் இவரும் பிடுபட்டு போட்டார். சரி, பிடுபட்டு அவர் சிலுவையண்டையில நிக்கிறதுனால என்ன யோசிக்கிறாங்க, சரி இவருடைய இவர் சொல்றாரு என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் சொல்லியும் இவங்க கேட்காம மறுபடியும் என்ன பண்றாங்க, யோவான் 19:15 எங்களுக்கு ராயனே இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து உலக பிரகாரமாக கண்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அப்படி ஒரு நல்ல ஒரு தேவைகளை தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்களே கண்டி, இந்த சீயோன் ரட்சிப்பை நமக்குள்ள பெற்று இந்த சீயோன் ஆளுகை நமக்குள்ளே அடைஞ்சு இது இந்த பிரபஞ்சத்துல வசனமா வெளியில வந்து நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த சீயோன் ஆளுகையை அவங்க மறுதளித்தவங்களதான் இருந்தாங்க. சரி ஓகே, அன்னைக்கு இருந்தவங்க தான் அப்படி சீயோனுடைய ஆளுகையை அவங்க பெறப்படலை. இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே சீயோனுடைய ஆளுகையை நம்ம தரிச்சு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அவங்கள என்ன பண்றாங்க, சீயோன் பத்தி சொல்லியிருந்தா சீயோன் பர்வதம் வந்து பாத்தீங்கன்னா சீனாய் மலையாது அங்க இருக்காது, இஸ்ரேல் தேசத்துல இருக்கு, நம்மளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஆத்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து சீயனுடைய ரட்சிப்பு நம்மளுக்குள்ளே உருவாக வேண்டும், சீயனுடைய ஆளுகையும் நமக்குள்ளே தான் நடைபெற்று வசனமாக வெளிவந்து இந்த உலகத்திலே நாம் சீயன் ஆளுகையை காட்டும். இதற்காக தான் வந்து ஆவிக்குரிய ரீதியில சொல்லப்பட்டது அந்த சீயோன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, ஆத்மா உள்ள அத்தனை பேர்களுக்காகவுமே சொல்லப்பட்டது தான் இது. இப்போ நம்ம ஏசையா 51:11 சீயோனால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, சீயோனால் மீட்கப்பட்டு அவர்கள் ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே அந்த ஆளுகை அவர் சீயோனுடைய ஆளுகை அவர்களுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் அப்படின்னா நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு புனித பயணம் போறதுக்காக சொல்லலை. நமக்குள்ளே நடைபெறுகிற அந்த சீயோனுடைய ஆளுகையை பத்தி தான் வேதம் சொல்லுது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இப்போ உங்களுக்குள்ள அந்த பாவமான வாழ்க்கையெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு பரிசுத்தாவி சுட்டரிக்கப்பட்டு அவர் வந்து ஆளுகை செய்யறாரு. இதுதான் சீயோனுடைய ஆளுகை. இந்த ஆளுகையை குறிச்சு தான் வேதம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலேருந்தே சொல்லிட்டு வரும். இதை வந்து பாத்தீங்கன்னா பிலாத்துக்கு தான் புரியல, ரைட்டு ஓகே, அதுக்கு பக்கத்துல இருந்த வேத பாரர்களுக்கு ஆதியாகமத்துல இருந்தே வருது. சீயோன் குமாரத்தையே அப்போ என்ன, சீயோன் குமாரத மலைக்கு எப்படி பிள்ளை பார்க்கும், பிள்ளை பெறும் சீயோன் குமாரரேன்னும் போது அப்ப அது ஆவிக்குரிய ரீதியில நாம யோசிக்கல. அவங்க யோசிக்காதனால அது அப்பதான் மாம்சத்திலேயே அவங்க சிந்திக்கிறதுனாலதான் இன்னைக்கு கூட நம்ம மாம்சத்துலதான் சிந்திக்கிறோம். இந்த உலகத்திற்குரிய தேவைகள், உலகத்திற்குரிய ராஜாக்களை நாடி ஓடி இன்னைக்கு அரசியல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்தை தான் தேடுறாங்க.
அப்போ நம்ம சீயோனுடைய ஆளுகையின் படி நம்ம ஆளுகை நமக்குள்ள நடைபெறணுன்றது இன்னும் அறியாம தான் இருக்காங்க. அது ஏதோ இஸ்ரேல் தேசத்துக்கு வசனம் அப்படிதான் சொல்லுது. இஸ்ரேல் தேசம்னா அது ஆவிக்குரிய ரீதியில நம்ம உணரணும். அந்த உணராத மக்களா தான் இன்னைக்கு இதுக்குதான் தாவீதை வந்து என் இருதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டேன். அப்போ சில 13:22 கூட அவர் சொல்றாரு. ஸோ நம்மளுக்குள்ளே ஆவிக்கு அந்த சீயனுடைய மீட்பு வர வேண்டும். சீயனுடைய ஆளுகை நடந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தை பவுல் கூட சொல்றான், நல்ல ஒரு ஓட்டத்தை ஓட்டி நான் நிறைவு செய்தேன் அப்படின்னாக்கா அவன் என்ன மாதிரி ஓட்டத்தை ஓடினான்? அப்போ அவனுக்குள்ளே ஆளுகை நடைபெற்றது. சீயனுடைய ஆளுகை நடைபெற்றதுனால தான் அவனும் தான் வசனம் கூட இருக்கு. ஏசையா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ண. எங்க ராஜரீகம் பண்ணுகிற? கொலோசியர்ல சொல்லுது உன் ஜீவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், தேவனும் இருக்கிறாருமே. அப்ப எங்க இருக்கிறார்? சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையில் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப அந்த சியோனுடைய ஆளுகை நமக்குள்ள வரணுன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட சுவிசேஷம் தான் சொல்லணும். சுவிசேஷம் சொன்னா கூட இப்படிப்பட்ட சியோனுடைய சுவிசேஷம் தான் நம்ம சொல்லணும். சியோனுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கு, அவரு ஆளுகை செய்யறாருன்ற சுவிசேஷம் தான் நம்ம சொல்லணும். இந்த சுவிசேஷம் யார் சொல்ற? இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க? உலகத்திற்குரிய அந்த தேவைகளுக்காகவும் உலகத்துக்குரிய கடவுள்கள் இருக்கிற அந்த கடவுளை தான் கணக்குறேன். ஆமாப்பா, நான் எல்லா கடவுளையும் தான் சேர்த்து கொண்டு, உன் கடவுளும் மட்டும் விட்டுறல, எல்லாரையும் நான் சேர்த்து தான் கூப்பிடுவேன், அவரையும் என்ன விட்டுரல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் ஒரு உலகத்திற்குரிய கடவுளா இல்லை, ஒரு ஆத்துமாவை ஆளுகை செய்யக்கூடியவர் சியோனில். நம்ம தான் சியோன், இதுதான் இந்த ஆலயம். இது நமக்கு நம்மளை கட்டி எழுப்பி அவர் ஆளுகை செய்யறது தான் இந்த சியோனுடைய ஆளுகை. இதை இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சியோனுடைய ஆளுகையை தெரியாம இது ஏதோ சியோன் பர்வதம், சியோன் தேசத்திற்காக சொல்லப்பட்டதல்ல, எல்லோருக்காகவும் சொல்லப்பட்டு ஆத்மா இருக்கிற அத்தனை பேருக்காகவும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து இணைந்திருங்க, சகோதரர் இன்னும் விளக்கத்தை தருவார். நன்றி சகோதரி, நீங்கள் கொடுத்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. அதாவது சியோன் என்பது இஸ்ரவேல் இருக்கிற ஒரு பர்வதம் கிடையாது, அது நாம் தான், அது நமக்குள் தான் அந்த ஆளுகை இருக்கிறது என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக இந்த இடத்தில் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். இதை தொடர்ந்து இதுக்குரிய ஆவிக்குரிய காரியங்கள், இதைக்குரிய ஆவிக்குரிய கண்களோடு இதை இதுக்கான பதிலை கொடுப்பதற்காக நம்முடைய சகோதரன் தாஸ் அவர்கள் அவரிடத்தில் நாம் கேட்போம். நன்றி சகோதரி பானு. நன்றி நேர்களே. இது ஒரு பெரிய ஒரு தொடர் கதை. சகோதரன் பிரணேஷம் சில சுருக்கங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இது வேதாகமத்தினுடைய பெரிய ஒரு தொடர் புதை பொருள் என்று கூட சொல்லலாம். இது இந்த கேள்விப்பதிலே நாம சில உங்களுக்கு ஒரு தேடுதலை இந்த இடத்துல வைக்கிறதுக்காக நான் இந்த பதிவை வைக்கிறோம், அவ்வளவுதான். என்றால் இதை நீங்கள் தேடி கண்டுகொள்ள வேண்டும். சகோதரன் பேசும்போது கூட அழகான வார்த்தை ஒன்றை பதிவிட்டார், வந்து இதை கண்டுபிடிக்க வேண்டும், தேட வேண்டும், இடுக்கமான வாசல் என்ற சில வார்த்தைகளை பதிவிட்டார். நீங்கள் கவனித்திருக்க முடியும். தாவீது தான் இந்த முதல் இந்த சியோனை கண்டுபிடிக்கிறார். அவருக்கு யாரும் சொன்னதல்ல, மோசையின் ஆகமங்கள் எழுதப்பட்டதல்ல, யோசுவாவினாலே கற்பிக்கப்பட்டதல்ல, இல்லை அவர் ராஜாவாய் வரும்போது அங்கே தீக்கதரிசிகள் அவருக்கு இதை சொன்னதல்ல, நீ சியோனை பிடிக்க வேண்டும். சியோனை குறித்த எந்த கதையுமே அதுக்கு முதல் நீங்கள் படிக்க நாங்கள் வாசிக்க முடியவில்லை பைபிளில். திடீரென்னே தாவீதுக்குள்ளே ஒரு தேடுதல், தேவனுடைய வாசஸ்தலத்தை தேடுகிற ஒரு தேடுதல் அவனுக்குள்ளே வருகிறது. ஸோ அவனுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வருகிறது, அங்கே சியோன்லேயே அவர் இருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது, அது உண்மை. ஆனால் இந்த தேடுதல் அங்கே இருந்த ராஜாக்களுக்காக இருக்கட்டும், தீக்கதரிசிகளுக்காக இருக்கட்டும், யாருக்கும் வரவில்லை, யாருக்குமே வரவில்லை, தோன்றவும் இல்லை. அந்த சியோனையுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா மிக ஆச்சரியமாக இருக்கும். அந்த சரித்திரத்தின்படி அந்த சியோனை தடை பண்ணி வைத்திருந்தவர்கள் பெரிய ராஜாக்கள், பெரிய போர் வீரர்களும் கிடையாது, சப்பானிகளும் குருடர்களும் அந்த சியோனை தடை பண்ணினார்கள் என்று இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு தோன்றுகிறது இல்லையா? பைபிளே ஆச்சரியமான விஷயங்கள் தான். ஏன் நாமே ஆச்சரியமாய் தான் படைக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்குள்ளே இருக்கிற படைப்பே மிக ஆச்சரியமானது. இதை நாங்கள் சிந்திக்கிறதுக்கு எங்களுக்கு நேரங்கள் போதாது இருக்கிறது. இந்த உலக பாடுகள் எங்களை அதை சிந்திக்க விடுகிறதில்லை. அவை அந்த சியோனை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு தேடுதல் அவனுக்குள்ளே உருவாக்கப்பட்டது. அந்த தேடுதலின் முயற்சியிலே அன்று தேசத்தில் இருந்த வீரர்கள்,
படித்தவர்கள், தீர்க்கதரிசிகள் சகலர் உட்பட சொல்லப்பட்ட ஒரே ஒரு கருத்து என்ன, இது யாராலையும் பிடிக்க முடியாது, அது பிடிக்கப்படாத ஒரு இடமா விட்டாச்சு, அதை நீங்க விட்டு விடுங்கன்னு சொன்னா தாவீதுக்கு சொல்லப்பட்டது. ஆனா அவன் தன்னுடைய தேடுதலை நிறுத்தவில்லை. இதுல ஆவிக்குரிய அர்த்தங்கள் மறைந்திருக்கிறது. நீங்கள் அதை பின்தொடர்வீர்களா இருந்தால் உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆகவே இங்கே வேத பாரகர், படித்தவர்கள், தீர்க்கதரிசிகள், ஞானிகள், போர் வீரர்கள், செல்வாக்குள்ளவர்கள் சகலருடைய எல்லாருடைய கருத்துகளும் ஒரே கருத்தாய்த்தான் அங்கே ஒழிக்கப்பட்டது. நோ வே, இது சியோனை நீ பிடிக்க முடியாது, யாருமே பிடிக்க முடியாது, அது எல்லாரையும் முயற்சி செய்து விட்டாச்சு. ஆனால் தாவீது என்ற தேடுதல் அதை நிறுத்தவில்லை. அவன் தன்னையும் தன்னுடைய தேவனை நம்பினானே அல்லாமல் இந்த ஞானிகளையும் அறிவாளிகளையும் மக்களை நம்பவில்லை. அதுதான் தாவீதினுடைய கிரேட் இருதயத்துக்கு விருப்பமானவன். அவன் தன்னையும் தனக்குள்ளே இருக்கிற தேவ வல்லமையும் தான் நம்பினானே அல்லாமல் வேற எதையும் நம்பவில்லை. ஸோ இதனுடைய நம்பிக்கையிலே தனியே அந்த நகரம் பிடிக்கப்பட்டது. பெரியோரு உலக சரித்திரம். ஆகவே அங்கு அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்கிறது. அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதன்படியாக அவன் பார்க்கிறான், சரி அந்த பாதையை அவன் பின்தொடர்ந்து, அது ரொம்ப ஆச்சரியமானது. அவனுக்குள்ளே ஒரு ஆலோசனை வருகிறது. எப்படியோ மேலே இருக்கிற அந்த குருடர்கள் சப்பானிகள் என்ன செய்வார்கள், அது ஒரு மலை, அவர்களுக்கு முன்பாக நிறைய கற்கள் குவிக்கப்பட்டிருக்கும். அப்போ மலை ஏறித்தான் அங்கே அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ யாருமே மலை ஏற முடியாது. குருடர்கள் சத்தம் கேட்டால் அந்த கல்லை உருட்டி விடுவார்கள். முடவர்களும் அதே மாதிரி தான், அவர்கள் ஓட முடியாது, விட்டுட்டு ஓட முடியாது, அவர்கள் அதில் இருந்து யுத்தம் பண்ணியே ஆக வேண்டும். ஸோ அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், அதில் அவர்களுக்கு முன்னால் வைக்கிற கற்களை உருட்டி விடுவார். ஸோ உருட்டி விட்டால் அங்கே யாரும் மலைக்கு ஏறி போக முடியாது, யுத்தம் தோத்து விடும். இலகுவான ஒரு வழியைத்தான் அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். ஸோ இப்போ தாவீதினுடைய சிந்தனையில் ஓடியதில்லை, அந்த குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் உணவு அல்லது தண்ணீர் உணவு போகிற இடம் ஒன்று இருக்க வேண்டும். அது மிக ஒரு ஒடுக்கமான, ஒரு ஆள் மட்டும் போகக்கூடிய பாதையை மலை கூடாக அங்கே அவர்களுக்கு செய்து வைத்திருந்தார். அந்த வழியை அவன் கண்டுபிடித்து அதிலே தனியே போய் யுத்தம் பண்ணினான். அது பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஆவிக்குரிய யுத்தங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார், தேவனோட ராஜ்யம் இடுக்கமான வாசல் வழி, அதை கண்டுபிடிக்க மாட்டார்கள். மனிதனுடைய அறிவுகள், ஞானங்கள், படிப்புகள், வீரங்கள் இதெல்லாம் இதை கண்டுபிடிக்காது. நோவே, இதெல்லாம் அதை அது அது அறிவை பேசிட்டு இருக்கும். பெரிய விஷயம், பெரிய காரியமெல்லாம் உலகத்தில் சாதிச்சு பேசிட்டு இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க தெரியாது, அதுக்கு அது கொடுக்கப்படலை. ஸோ இந்த தேடுதல், அந்த இடுக்கமான வாசல் வழியை அவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பிறகு அது கண்டுபிடித்தாலும் அனைவர் உட்பிரவேசிப்பதில்லை. ஏன், பயம், ஏன்னா தனியே நீங்கள் போக வேண்டும், தனிப்பாதை, தனியே போக வேண்டும். தேவனுக்கும் எனக்கும் சரியான உறவு இருந்தால் மட்டும், அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதில் யாரும் பிரயாணிக்க முடியும். வேறு யாரும் இதுக்கு உதவி வர முடியாது, உதவி நீங்கள் எங்கேயும் எடுக்கவும் முடியாது. ஜப கோரிக்கையெல்லாம் போட்டு இந்த பாதையில் போக முடியாது. ஜஸ் நானும் என் ஆண்டவரும், நானும் என் ஆண்டவரும் என்ற இந்த உறவு சரியாக இருந்தால் தான் இந்த பாதைக்குள்ள போக முடியும். ஸோ அவர்கள் அந்த பாதையிலே அவன் தாவீதுக்கு அந்த உறவு இருந்தது, அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவன் அதுக்கு முதல் நிறைய அறிக்கைகள் சொன்னான் இல்லையா, நான் சிங்கத்தை இதண்டு போட்டேன், கோலியாத்தை போட்டு தள்ளினான். இந்த கோலியாத்தை போட்டு தள்ளினதான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறோம், கோலியாத்தை முறியடிக்கிற கிறிஸ்தவர்கள். ஆனால் இந்த சியோனை பிடிக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் இல்லை. ஏன், எங்களுக்கு தனிப்பட்ட உறவு வேணும் இதுக்கு. ஸோ அவன் அதிலே சென்றான், அதை யுத்தம் பண்ணினான், வென்றான். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் எங்களுடைய ஆத்மா ரட்சிப்பின் நிறைவை அங்கே காண்பிக்கிறது. அதுக்கு பிறகுதான் சியோன் என்ற ஒரு பேரே வெளியில வருது. ஓ, சியோன்ல தேவன் இருக்கிறார். முந்தி சீனாயிலே தான் கடவுள் இருந்தார் என்று இருக்கிறது. சீனாயில இருந்து ரட்சிப்பு சியோனுக்குள்ளே வந்து விட்டது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே பேச்சு, கொஞ்சம் குழப்பமாயிருக்கும். ஆனால் இதுல பெரிய ஒரு அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. சீனாயிலே அங்கே கடவுளுடைய வல்லமையைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். அதுவும் கிட்டை போக முடியாமல் செத்து போவார் அது தொட்டால் என்ற நிலைமையில இருந்தது. ஆனால் இங்கே சியோனோ அது அனுபவமாய் மாறுகிறது. ரொம்ப வித்தியாசம், முற்று முழுதும் வித்தியாசமான ஒரு விஷயம். ஸோ இங்கே தான் இப்போ போயிட்டு ஆரம்பமாகிறது. அப்படியா இருந்தால் இந்த சியோன்ல தான் பிறகு ஆலயத்தை கட்டினார்கள். ஆலயத்தை கட்ட சொல்லி கட்டளையிடப்பட்டது. அதுக்கு பிறகு சியோன்லே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்ற வழக்க மொழி அதுக்கு பிறகுதான் இஸ்ரவேலருக்கு வந்தது. சியோன்லே தேவன் இருக்கார்ன்ற அந்த அர்த்தம் அவர் சொல்லிக்கொண்டு வந்தேன்னா, அங்கே ஆலயத்தை கட்டி விட்டு அங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு வந்தார். ஸோ இது வழக்க சொல்லாய் வருகிறது. ஆகவே இந்த வேதம் என்கிறது நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டு வருகிறோம், நல்லாய் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மொழிக்கோ, ஒரு இனத்துக்கோ, ஒரு நாட்டுக்கோ எழுதி கொடுக்கப்பட்டது அல்ல.
இந்த வேதாகமம் ஆத்மாவுக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. இதிலே அந்த நாட்டுக்காரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், அவ்வளவுதான். பல நாட்டுக்காரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், நிறைய பாசைக்காரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், அதிலே இஸ்ரவேலர்களும் யூதர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள், ஆபிரகாம் இடம்பெற்றிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அது அவர்களுக்குரிய புத்தகம் அல்ல, இது இஸ்ரவேலருக்குரிய புத்தகம் கிடையாது. அந்த அவர்கள் அதிலே பங்கு கற்றுறதுக்கு அவர் இடம்பெற்றார்கள், அவ்வளவுதான். ஸோ இதே நாமல் முதலாவது ஒரு பார்வையில் புரிந்து கொள்வோமா இருந்தால், இந்த அப்படியா இருந்தால் இந்த சியோன் இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன, சியோன் இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு ரெண்டு விதமாய் அழுத்தி பேசுவார்கள். ஒன்று, பரலோகத்திலே சியோன் இருக்கிறது, அப்படி இறங்கி வந்து கொண்டிருக்கிறது, அல்லது நாம சியோன்ல போய்விடுவோம், அதுக்காக சிலர் உபதேசிப்பார் நீங்கள் வெள்ளை உடுப்போடு இருந்தால் தான் சியோனுக்கு போக முடியும், சில பேர் உபதேசிப்பார்கள் நீங்கள் இப்படி சில கொள்கைகளை கடைபிடித்தால் தான் சியோனுக்கு போக முடியும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அந்த தாவீதை தடை பண்ணினாக்கள் இவர்கள் இப்படியான விஷயங்களை யோசித்து கொண்டிருப்பார்கள், அப்போதான் அப்படித்தான் சியோனுக்கு போகலாம் என்று சொல்லி. இந்த ஒற்ற வழி பாதை அவர்களுக்கு தெரியாது, இடுக்கமான பாதை அவர்களுக்கு போக தெரியாது, விருப்பமும் இல்லை. சரி, இன்னொரு பக்கத்தார் பேசுவார்கள் என்ன, இந்த இயேசுடைய இரண்டாம் வருகை என்று ஒன்று இருக்கிறது, அங்கே வந்து சியோன் ஸ்தாபிக்கப்படும், இஸ்ரவேல் கட்டப்படும், இஸ்ரவேல் ஆட்சி மீண்டும் ஆரம்பமாகும், யூதர்கள் முதல் மேசியாவை நினைத்தது போல. ஸோ அப்போதான் இந்த சியோன் வரும் என்று சொல்லி சொல்லுவார்கள், அதுக்கு பிறகுதான் இந்த பூமியிலே சமாதானம் வரும் அப்படி என்று சொல்லி எழுத்தின்படி பார்ப்பார்கள். இவர்களும் யார், இந்த ஒற்ற வழி பாதையை தடை பண்ணுகிறவர்களும், அதுக்கு அதிலே போகலாம் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களும் தான் இவர்கள். அறிவாளிகளாக இருப்பார், நல்ல அறிவாளிகளாக இருப்பார்கள், அதிலே மாற்று கதை இல்லை. ஆனால் இவர்களுக்கு இந்த பாதை புரியாது. சரி, இதைத்தான் இயேசு கிறிஸ்து ஜோவான் 18:36 நேற்று நாங்கள் எங்களை யூடியூப்ல அந்த வீடியோ நான் வெளியிட்டிருந்தேன். அங்கு இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார், அவரிடத்துல விசாரணைகள் நடக்கிறது. விசாரணையின் போது அவர் நீ ராஜாவா என்று கேட்கிறார்கள், ராஜாவா என்றால் ஜூதருக்கு அவர் ராஜா என்று குற்றச்சாட்டும்படி அவரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வச்சு கேட்கப்படுகிறது. அப்போ அவர் ரெண்டு வார்த்தையை அந்த இடத்துல தெளிவாய் பதிவிட்டார், நான் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை பேச வரவில்லை, நான் உலகத்து ராஜா அல்ல, ரெண்டாவது இவ்விடத்துக்குரிய ராஜாவும் அல்ல, இவ்விடம் என்று சொல்லி அவர் இஸ்ரவேலை குறித்து அங்கே சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேலோ அல்ல ஜூதருக்குரிய இந்த மாம்சத்துக்குரிய ராஜாவும் நான் அல்ல, நான் ராஜா தான், ஆனால் இந்த மாம்சத்துக்குரிய இந்த வெளிப்பாட்டுக்குரிய ராஜா நான் இல்லை என்றதை அவர் அங்கே சத்தியம் பண்ணுகிறார். அதனால தான் நான் அந்த சின்னிவிரலை போட்டு என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கிறேன், ப்ரொமிஸ் பண்ணுறாரு, இது நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது நான் வந்து இதுக்கு ராஜா அல்ல, என்னுடைய ராஜ்யம் வேற, தேவராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன், காது உள்ளவன் அவன் கேட்பான், உங்களுக்கு காது இல்லை, நான் உங்களுக்கு சொல்ல போகிறதும் இல்லை என்றதை அவர் அதோட நிறுத்துறாரு தன்னுடைய உரையை. ஸோ அதையும் ஒரு பார்வையாக வச்சுக்கொண்டு இப்போ சியோன் என்று வரும்போது சகோதரியும் ஆரம்பத்திலே துவக்கும்போது சொன்னார்கள், சங்கீதம் 102:15 சொல்லப்பட்டபடி சியோனை கட்டி அதிலே கடவுள் வெளிப்படுவார். எஸ், அதில் ரெண்டு வார்த்தைகள் நான் புரிஞ்சு கொள்ளணும், அவர் தான் கட்ட முடியும், அவர் கட்டினால் தான் அதில் இருந்து அவர் வெளிப்பட முடியும். ஸோ அப்படி வரும்போது இன்றைக்கு ஆலயம் கட்டப்படும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் இதை கொஞ்சம் நீங்கள் உத்து கவனிக்க வேண்டும். ஆலயம் கட்டப்பட போகிறதில்லை, அந்த ஆலயத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. உலக அதிசயத்திலே அது ஒன்றாய்த்தான் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே உழவு சாதிக்கிறார்கள், 2000 முதல் இடிஞ்ச ஆலயத்தை கட்ட முடியாமல் என்று இருக்கிறார்கள். உழவு அந்த நாடு வல்லமை பெற்றும் உலக அதிகாரங்களை பெற்றாலும் கட்ட முடியாமல் இருக்கிறது. நமக்கு எங்களுக்கெல்லாம் சிந்தனைக்காக அவைகள் வச்சிருக்கிறது, சிந்திக்கிறவர்கள் நிச்சயமாக இதை சிந்திப்பார்கள். ஆகவே இந்த அவர் சொல்லுகிற ஆலயம் வந்து கொண்டு கொருந்தியர் 3:16 சொல்லப்பட்டபடி நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறீர்கள் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? உண்மைதான், அறியாமல் இருக்கும், இதான் எங்களுக்கு பிரச்சனையே. இதை அறிகிற அறிவு எங்களுக்கு வரணும், இது ஒரு தேடுதல், இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் இப்போ நமக்கு புரியும் எங்கே சியோனை எது என்று நமக்கு புரிஞ்சுவிடும், அங்கே தான் அவர் கட்ட விரும்புகிறார். கொலோசியர் 1:27 சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே மகிமையாக இருக்கிறார், அதான் அந்த ரகசியம். ஸோ இப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து இந்த சியோனை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார், அங்கே இருந்து தான் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். எதை ஆளுகை செய்ய விரும்புகிறார்? நாட்டை அல்ல, தேசத்தை அல்ல, ஊரே அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது உலகத்தில் எப்படி படைக்கப்பட்டதோ அப்படி தான் இன்று வரைக்கும் இருக்கிறது, இனிமேலும் அப்படி தான் உலகம் இருக்க போகிறது. அரசு ஆட்சிகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், கொள்ளநோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், இதெல்லாம் ஒரு அடையாளங்கள் இல்லை, இயேசு சொல்லிட்டார், இதெல்லாம் அடையாளங்கள் கிடையாது, இதெல்லாம் சம்பவிக்கும், வேதனை தான், அவருக்கே அது வேதனை தான், ஆனால் இது சம்பவிக்கும், இது தடுக்க முடியாத ஒரு விஷயம்.
ஸோ இதெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. இதை குறித்து அவர் பேசவில்லை. இங்கே மாறுகிறது இந்த வெளியேற பெற்ற கடவுளுடைய படைப்பிலேயே, வேதாகமத்தின் படி பார்த்தாலும் சரி, விஞ்ஞான ஆய்வின் படி பார்த்தாலும், இன்றைக்கு விஞ்ஞானம் உலகம் முழுக்க சுற்றி தெரிஞ்சாலும், உலகத்திலே விலை உயர்ந்த படைப்பு மனிதனை தவிர ஒரு படைப்பு இல்லை, இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. மனிதனுடைய ஆற்றல் வாழ்ந்ததும் திறமையானதும் ஒரு படைப்பு இன்றைக்கு இந்த வரைக்கும் உலகத்தில் இல்லை. இந்த படைப்புக்கு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா தான். இந்த ஆத்மா தான் கடவுளுடைய படைப்பிலேயே மிக விசேஷமாக இருக்கு. அவர் தன்னை ஆதிகாமத்துக்கு நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி பார்த்தால், அவர் தன்னது சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அப்போ தனது சாயலாய் சிருஷ்டித்தபடியால் தான் மனிதனுக்கு இவ்வளவு மகிமை கிடைத்திருக்கிறது. இந்த ஆளுகையை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். வேதத்திலே வேறு ஒன்றும் அல்ல, ஆட்சி பிடிக்கிறது, இந்த மத ரீதியாக சில விஷயங்களை பேசுறது, வேற எங்கேயெல்லாம் எதிர்பார்ப்புகளை மக்களுக்கு சிந்திக்கிறதெல்லாம் இது மனித அறிவுகள். நான் ஏற்கனவே இங்கே தாவீது சியோனை பிடித்த சில ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு பேசும்போது எங்களை அதை அவதானித்திருக்க முடியும். குருடரும் சப்பானிகளும் உட்பட இந்த படிப்பா அறிவாளிகளும் ஞானிகளும் தான் இதை தடை பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். இதையும் தாண்டி ஒருவன் போக வேண்டும் என்று தான் இந்த பாதை இன்றும் வைக்கப்பட்டிருக்கு. இது தேட வேண்டும். தேடுதல் உள்ளவன் யாரும் கண்டுகொள்வான், தேடுகிற எவனும் கண்டடைவான் என்று ஆண்டவர் சொன்னது. இந்த உலக காரியங்களை தேடச் சொல்லல, நம்மளை அப்படியே மூளையை குழப்பி எங்களை வேற எங்க கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ அவர் அதை தேடும்படியாக சொல்லவும் இல்லை, அவர் அதுக்கு வரவும் இல்லை. ஆனால் தேடுகிற ஒருவன், இந்த தேடுதல் இதுக்குள்ள தான் இருக்கு. நமக்குள்ளே அந்த தேடுதலை கடவுளே வச்சிருக்கிறார். அவரே இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவர் தான் அந்த தேடுதலாகவே இருக்கிறார். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் லெசன் பண்ணணும், அவ்வளவுதான். இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருக்கணும் நீங்கள் அறியீர்களா என்று கேட்டுக்கிறார். இன்னொரு வார்த்தை அதை அடுத்த மொழிக்கு சிந்திப்பமாக இருந்தால் அடுத்த வார்த்தையில் இதை உங்களுக்கு அறிவில்லாமலே இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி. உண்மையை தான், அறிவில்லாமல் தான் இருந்தோம். நாங்களும் பல வருஷங்கள் அறிவில்லாமல் தான் அலைஞ்சு தெரிஞ்சோம். ஆனால் வேதத்தை நாம் இருந்து தியானிக்கும் போது தான் நமக்கு புரிகிறது. இந்த சியோனுடைய ஆளுகையை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை புரட்டப்பட்டதனுடைய ரகசியம் இது ஒன்று. இந்த சியோனை குறித்தான ஒரு பார்வை என்னுடைய சிந்தனையில் உதித்தபடியால் தான், அதனுடைய தேடுதல் அதிகரிக்கும் போது தான் எனக்கு இந்த வேதத்தினுடைய மறுபார்வை எனக்கு சந்தோஷமாய் புரிஞ்சு, இந்த ஆவிக்குரிய புத்தகமாக எனக்கு தெரிந்தது. ஆகவே இதை நீங்கள் ரெண்டு ராஜாக்களை ஆரம்பித்தாலும், ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் நினைக்கிறேன், அதிலே ஆரம்பித்தாலும், நீங்கள் சங்கீத புஸ்தகத்திலேருந்து வருகிற சியோனை குறித்தான வெளிப்பாடு ஒவ்வொன்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சங்கீதமாக இருக்கட்டும், ஏசாயத்தை புஸ்தகமாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அருமையாக இருக்கும், அதிசயமா இருக்கும், அபூர்வமா இருக்கும். சியோனை குறித்து பேசிக்கொண்டு வருகிற போது நீங்க இந்த நிலைமையை பாருங்கள். அடிக்கடி வார்த்தைகள் பதிவிடப்படும், இஸ்ரவேலுக்கு சமாதானம் வரப்போறது இல்லை, இஸ்ரவேல் சமாதானத்தை காணாது, ஆனால் ஒரு நாள் காணும். எப்போது? இந்த சியோனின் ரட்சிப்பு வரும்போது. இஸ்ரவேல், அதாவது எருசலேமுடைய ஆளுகை சியோனுக்குள்ளே உட்படும் போது எருசலேம் இஸ்ரவேல் சுகமாய் வாழும். இந்த சுகத்தை தான் அன்று இயேசு கிறிஸ்து வரும்போது எதிர்பார்த்தார்கள். பிரேனே சொன்னது போல, தாவீது ராஜா வந்து தேசத்தை பிடித்து கொடுப்பார்கள், அல்லது அதுக்கு பிறகு தாவீது விட்டுட்டு போன பிறகு சாலமோன் தெளிவாக தேசத்தை ஆண்டார். சமாதானமாக வேறுபக்க பிரச்சனைகள் இருந்தால் சமாதானமாக ஆண்டார். அதுக்கு பிறகு அது சிதறவடைஞ்சு போகிறத நாம் பார்க்குறோம். அது திட்டமிட்டே நடந்த ஒரு விஷயம். ஸோ இதை வந்து திருப்பியும் அந்த ராஜ்யங்கள் கிடைக்கும், கட்டப்படுவோம் என்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கும் யூதர்களுக்கு இருக்கு. இதைத்தான் இயேசுவிடத்தில் எதிர்பார்க்கணும். இந்த மேசியாவை தான் அவர்கள் இன்றும் எதிர்பார்க்கிறார்கள். எப்படி இன்றைக்கு மாம்சத்தின் கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின் கிறிஸ்தவர்களும் இன்று அந்த எழுத்தின்படி இருக்கிற யூதர்களும் சமன். இவர்களெல்லாம் வெளிப்பிரகாரமான ஒரு ராஜ்யத்தையும் வெளிப்பிரகாரமான ஆட்சியின் ஆண்டவருடைய வருகையும் தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதை பார்க்க போறது இல்லை என்றதை நான் இந்த இடத்துல வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் பார்க்க வேண்டிய ராஜ்யம், வேதம் காட்டுகிற இந்த சியோனுடைய ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது. நான் ரெண்டு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 9:31 இருந்து 33 வரை, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இது பாயிண்ட் முதலாவது நீங்க குறிச்சு கொள்ள வேண்டும். அடுத்தது,
எண்ணத்தினாலே அது காரணம் சொல்லப்படுகிறது. அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை என்று அடையவில்லை இடறதற்கான கல்லில் இடறினார்கள். இதுல பெரிய ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. இந்த இஸ்ரவேலர் எழுத்தின்படி உள்ளவர்கள், எழுத்தின்படி கடவுளை தேடுகிறவர்கள், எழுத்தின்படி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சியோனை தேடுகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யங்களை தேடுகிறவர்கள், இவர்கள் கண்டடைய மாட்டார்கள். மிக பரிதாபமான விஷயம், ஆனால் கண்டடைய மாட்டார்கள். காணுவோம் என்று கற்பனையிலே செத்து போவார்கள், அவ்வளவுதான். எப்படி அதுக்கு உதாரணமாகத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒரு இஷ்டவேலர் காணியோ ஒரு நாட்டுக்காணி இது எழுதப்படவில்லை. அவர்கள் உதாரணமாய் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்காக அவர்கள் அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். இன்னும் அந்த தேடுதலோடு அடைய முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் விசுவாசத்தினால் நெடுக்கமான வாசல் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதை வந்து அவர்கள் விசுவாசத்தினால் அடைவோம், நானும் தேவனும் என்று அந்த ஆளுகைக்குள்ளே இவர்கள் வராமல், விசுவாசத்துக்குள்ளே வராமல் என்னத்தை எழுத்தின்படியே தேடுகிறார்கள். எழுத்தின்படியே மேசியாவை தேடுகிறார்கள். எழுத்தின்படியே இந்த பைபிளில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார்கள். எழுத்தின்படியே இஸ்ரவேல் திருப்பி உண்டாக்கப்படும் என்று பார்க்கிறார்கள். எழுத்தின்படியே ஆலயம் திருப்பி கட்டப்படும் என்று பார்க்கிறார்கள். எழுத்தின்படியே திருப்பி சியோனில் ராஜ்யம் நடக்கும், தாங்கள் தான் இந்த உலகத்தை ஆளுவோம் என்று பார்க்கிறார்கள். இவர்கள் அடைய மாட்டார்கள். இன்று வரைக்கும் சாட்சி இருக்கு. இதுக்கு பிறகு நாங்கள் கண்மூடித்தனமா இருந்தா நாம செத்துருவோம். எங்களுக்கு இருக்கிற வாழ்நாள் கொஞ்சம்தான். இது இஸ்ரவேல் வருமா வராதுன்னு யோசிச்சு கொண்டு இருக்கவே தலை முடிச்சு இல பழுத்து இல விழுந்துடும், நாம போயிடுவோம் இந்த பூமியை விட்டு. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நமக்கும் தெரியாது. நேற்று நடந்தா இன்றைக்கு நடக்க போகுது. மீண்டும் சொல்றேன், 2000 ஆண்டு இது எது நடந்தோ இதுதான் இனிமேல் நடக்க போகுது. அப்ப நாம இருக்கிற எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாளில் தேவனோட ராஜ்யத்தை சர்வ அனுபவிக்க வேண்டும். அதனால இந்த மாம்சத்தினாலே அவர்கள் தேடினபடினாலே விசுவாசத்தினால் ஏதாவது ஆவிக்குரிய ரீதியாக இதை தேடாமல் எழுத்தின்படி தேடினபடியாலே அவர்கள் அடையவில்லை உண்டாவது. ரெண்டாவது இடறினார்கள். இதிலே இடறினார்கள், அதான் மிக முக்கியமானது. 33வது வசனம், இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கண் மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்மலை சியோனை அங்கே வச்சுட்டாரு. இது என்ன நடக்குதா, கொஞ்சம் பேருக்கு இல்லை அநேகருக்கு இடரலா இருக்குது. அது விசுவாசிக்கிறவனுக்கு அது அது ஆளுகையை மாறு. ஸோ இந்த சியோன் ராட்சியை விசுவாசம் இப்படித்தான். கிறிஸ்துவை பற்றிய விசுவாசமே சியோனடா கிறிஸ்துவன்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கிறிஸ்துவை பற்றிய விசுவாசமே எழுத்தின்படி அவரை அவரோட பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கெல்லாம் பெருசாக பேசுவார்கள், நாங்கள் மூலமொழி பேசி பதிச்சிட்டோம், மூலமொழியில் கதைக்கிறோம். மூல மொழியில் எழுதினோடனே விஷயம் தெரியாமல் அங்கே இருக்கிறான். இது மொழி பிரச்சனையா இல்லை, இது படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இல்லை. சில பேர் நாமளும் முந்தி ஆவண்டு வாயை பிளந்து கேட்டுட்டு இருக்கிறது, வா மூல மொழி படிச்சுட்டான், ஏன் நிறைய விஷயம் தெரியும் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தோம், அது சரி வராது. ஏண்டா மூல மொழியில் இருக்கிறவனே மேசியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டான், இது ஏதோ எங்களுக்கு மூல மொழி தெரியாதால நடந்த பிரச்சனை அல்ல, இது மூளை இல்லாதால நடக்கிற பிரச்சனை. இந்த இடுக்கமான வாசல் வழியை தேட அந்த விசுவாசம் இல்லாதனால நடக்கிற பிரச்சனை, இது வேற மூளை. ஸோ அப்போ இங்கே அந்த கல் யாருக்கு என்று சொன்னால் இந்த எழுத்தின்படி தேடுகிறார்கள் இடரல் தான். இவங்க பார்க்க போகிறது இல்லை, மற்றாக்களையும் போக விட போகிறது இல்லை. இந்த குருடரும் சப்பானிகள் மாதிரி தான் கல்லை உருட்டி விட்டு கொண்டே இருப்பார்கள். ஏறுறவனையும் ஏற விட மாட்டாங்க, இவங்களும் ஏற மாட்டாங்க. ஸோ இந்த குருடர் சப்பானிகள் அல்லது ஞானிகள் அறிவாளிகள் இவங்களும் போக போகிறது இல்லை, போகிறாக்களையும் போக விட போகிறது இல்லை. அவர்கள் வேறு ராஜ்யத்தை மக்களுக்கு காண்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப கவனத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்த வசனம், இதை நான் புதிய ஏற்பாடிலே காட்டுறேன். பழைய ஏற்பாடிலே காட்டு, எனக்கு ஏற்கனவே நான் அவங்க சொன்னது போல சங்கீதத்திலிருந்து அடுக்கி கொண்டே வரலாம். நான் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பித்தேன் இப்போ 2 வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன். சியோனின் ரட்சிப்பு ஆளுகை அதனுடைய பகுதிகள் வரும் என்று சொல்லி அப்படியே கமிங் சூன்ல தான் இருக்குது. அது இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியும் அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் நாம் வந்து எங்களுடைய புத்தகங்கள் எங்களுடைய பிரசங்கங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பேசிக்கொண்டு வருகிறோம். காரணம் இது விசுவாசத்தினாலே காரணன்ற விஷயம். நேரடியாக நாங்கள் இப்படி பலப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி உரிச்சு கொடுக்க முடியாது. ஸோ இவர்களுடைய தேடுதல்களுக்களை தான் நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் நிறைய காரியங்கள் மறைப்பொருளாகவும் ரகசியங்களும் வைத்திருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய விசுவாசத்தினால தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அது இடரலாய் போய்விடும். அதான் முக்கியமான பிரச்சனை. இந்த நாங்கள் சொல்லுகிறது இது ஆழமான ஒரு சத்தியம். முதிர்ச்சி நிலைமையிலிருந்து பேசுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் குழந்தைத்தனம் வளர்ச்சி முதிர்ச்சி என்று இருக்கிறது. அப்பவே நாங்கள் ஒரு 35 வருட காலமாக பிரயாணம் பண்ணினே இந்த முதிர்ச்சியில் தேடுதலை வச்சு தான் நாங்கள் இங்கே பேசி கொண்டிருக்கோம். ஆகவே திடீரென்று கேட்கிறவர்களுக்கு இது கொஞ்சம் இடரலாயிருக்கும்.
எல்லோரும் கடவுளை வெளியிலே தேடுகிறதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாய் தேடுவார்கள். நாகமானை போல ஏதாவது வெளியில விசேஷமா காட்டணும்டா ஓகே, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, எங்களே எங்களுக்கு நம்ப விருப்பம் இல்லை, இதான் பிரச்சனை. சரி, அதனாலே அது நிச்சயமாய் நான் வர்ற நாட்கள்ல இன்னும் ஒரு சில மாதங்கள் போன பிற்பாடு அந்த நிகழ்ச்சி தொடரும். அதுக்குரிய ஆய்வுகளை பல கோணங்களிலே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்து உடம்படிக்கை ஊழியத்திலே பேசி வருகிறோம். எபிரேயர் 12 அதிகாரத்திலே தெளிவாக இன்னொரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது சீயோனை குறித்து. இது ஆவிக்குரிய ரீதியிலே நான் எல்லாத்தையும் பேசுகிறேன், தயவு செய்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எபிரேயர் 12:22-24 வசனத்திலே என்று நான் நினைக்கிறேன். 22-24 வசனத்திலே, நீங்களோ சீயோன் மலைநிடத்திற்கும், இதை நல்லா குறித்து கொள்ளுங்கள், நீங்களோ என்று சொல்லப்படுறது இங்கே விசுவாசிகள் ஒவ்வொருவரை, புதிய உடன்படிக்கை விசுவாசிகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலோமிடத்திற்கும் 16,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ 22 வசனம் நீங்களோ ஒன்று ஆரம்பித்து 24 வசனம் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஸோ இந்த பாயிண்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளும், நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள், நீங்கள்னா எங்களை குறித்து சொல்லப்படுது விசுவாசிகள், அந்த புதிய உடம்படிக்கை விசுவாசிகள் ஆகிய நாங்கள் ஒரு இடத்த வந்து சேர்ந்துட்டோமா? ஆல்ரெடி நான் வந்து சேர்ந்துட்டோம், அப்போ எங்கே வந்து சேர்ந்துட்டோம்ன்ற லிஸ்ட் தான் நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நமக்கு உண்மையில புரியுறதா கிறிஸ்தவர்கள்? இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1,000 தூதர்களை பற்றி சொல்லப்படுது, சபையை குறித்து சொல்லப்படுது, பரலோகத்திலே முதல் பேர் எழுதப்பட்ட அந்த ஆவிகளை குறித்து பேசப்படுகிறது, சர்வ தேவனை குறித்து பேசப்படுகிறது, புதிய உடம்படிக்கை மஸ்தியராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிறது, பிளஸ் சியோன் மலையை சொல்லப்படுது, எருசலேமை பற்றி சொல்லப்படுது. இப்போ எங்களுக்கு இது புரியுதா? உண்மையா இது புரிஞ்சால்தான் இந்த வேதம் நமக்கு புரியும். இது புரிஞ்சால்தான் விசுவாசம் இங்கே நமக்குள்ள என்ன நடக்கிறதே தெரியும். அப்ப இந்த வார்த்தையின் படி இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? ஜூதருக்கு எழுதப்பட்டு ஜூதர்கள் அங்க இஸ்ரவேலுக்கு வந்துட்டான்னு சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, இதைத்தான் நாங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சியோன் என்று இங்கே சொல்லப்படுகிறது, எருசலேம் என்று சொல்லப்படுகிறவருடைய ரகசியங்கள் என்ன? இப்ப நாங்கள் ஆல்ரெடி சியோனுக்குள்ளே வந்துட்டோமாம், எருசலேமுக்குள்ளே வந்துட்டோம். இப்ப நாங்கள் இந்த ஆளுகைக்குள்ள தான் நாங்கள் வந்து ஒருவருடைய விசுவாசத்தினுடைய ஆளுகை இங்கே இருந்தான் ஆரம்பம் ஆகிறது என்று சொன்னால் அப்ப நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறோம் ஆல்ரெடி. அப்ப சியோன் இனி வரப்போகுதா? அப்ப இந்த வசனம் நமக்கு பிள்ளையா போய்விடும். ஒன்றில் நான் வந்துட்டோமா அல்லது வரப்போறோமா, ஏதோ ஒன்றுல நாம முடிவெடுக்கணும் இல்லையா? அது ஏற்கனவே நான் சொல்லுவேன், எந்த வசனங்கள் சொல்லப்படுவதோ அதை நாங்கள் ஆதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரை எல்லாத்தையும் எடுத்து விட்டு நாங்கள் கோத்து பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு படம் வரும். ஏன்னா அதுக்கு இருந்த காலத்திலே சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்கிறது, நிழல் காலத்திலே சொல்லப்படுகிறது இருக்கிறது, எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்திலேயும் இருந்த காலத்திலேயும் சொல்லப்பட்ட வசனங்கள், நிழல் காலத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கோக்கோம். எதற்காக, என்னத்துக்கு இந்த சந்தர்ப்பங்கள் கோர்த்து நாம் ஒரு சரியான ஒரு படத்தை எடுப்போமா இருந்தால் தான் எங்களுக்கு சரியான ஒரு வசனம் எங்களுக்கு புரியும். இந்த வசனங்களின் படி பார்த்தால் இந்த சியோன் இடத்துல நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். இங்கே இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரை குறித்து பேசுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து பேசுகிறது. எந்த வருகை என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். நாங்கள் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கிறோம், எங்களுடைய விசுவாசம் இப்போ எங்களை இங்கேயும் கொண்டு வைத்து விட்டு இருக்கிறது. இங்கே இருந்துதான் இந்த விசுவாசம் ஆரம்பமாகிறது. ஆகவே நாங்கள் சியோன் இடத்துல வந்து விட்டோம். இந்த சியோனை குறித்து பல இடத்திலே சொல்லப்பட்டது, இடறுதற்கான கல்லிலே அவர்கள் இடறி விழுந்தார்கள், இந்த கண்மலை மேல் விழு எவன் மேல் விழுமோ அவன் நொறுங்கி போவான், இதன் மேல் விழுகிறவனும் நசுங்கி போவான் எல்லாம் சொல்லப்படும் போது நாங்கள் அதை வேறு விதமாய் மாம்சத்தில் யோசிக்கக்கூடாது. ஆகவே இது இடர்தல் யாருக்குன்னு சொன்னால், மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பைபிளை எழுத்தின்படி பார்த்து கொண்டு இந்த எழுத்தின்படி கட்டுக்கதைகளை கட்டி விடுகிறவருக்கு இது இடர்களாக தான் இருக்கு. இது புரியவே அவர்களுக்கு புரியாது. அவர்கள் விசாலமான வழியில விசாலமாய் போய் கொண்டிருக்கிறார். அவர்களை நான் விட்டுடுவோம், அவர்களுக்கு புரிய போறதில்லை. இங்கே நாங்கள் பேசுவது நெருக்கமான வாசல் வழியாய் உங்களுக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கும். தேவன் யாரு,
கடவுள் யாரு, அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும், எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், கடவுளை நான் பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, பேச முடியுமா, இந்த ஆர்வங்கள் இந்த ஆத்ம தாகம் உள்ளவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். இதுல மாற்று கருத்தல், தாவீது மட்டும் அதுக்கு சொந்தக்காரர் இல்லை, கிறிஸ்து மூலமாக இந்த தாவீதினுடைய கிருபையை, தாவீதுக்குரிய கிருபையை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் அடிக்கடி சொல்லி கொண்டு வருவார். தாவீதினுடைய திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன், தாவீதினுடைய கிருபையை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி. இது எங்களுக்கு புரியறதில்லை. எங்களுக்கு தாவீது என்று சொன்னால் தாவீது விழுந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். தாவீது விழுந்ததும் எழுமினதையும் குறித்து தான் நாம் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுகிற இந்த காரியங்களை குறித்து பேச, அதையே அவர் கணக்கு, அதையே அவர் காணாமல் போன, நினைக்காமல் போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நிறைவானது வரும்போது குறைவானது இல்லாமல் போகிறது இல்லையா? ஆகவே இந்த மாம்சத்தில் பிறந்த நாங்கள், மாம்ச சரீரத்தில் பிறந்த நாங்கள், மண்ணோடு ஒட்டி இருக்கிற நாங்கள், அப்படியான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எங்களை தூக்கி எடுக்கிறார். தூக்கி எடுத்து இந்த அவரே இதை மாத்திரை, நாங்கள் ஒரு காலத்திலே மத கொள்கைகள் எழுத்தின்படி ஓடினோம், விசுவாசத்துக்காக ஓடினோம், பரிசுத்தத்துக்காக ஓடினோம், அங்கே நிறைவே காணவில்லை. அங்கே விழுகையும் எழும்பலும் தான் அங்கே இருக்கும் எங்களுக்கு. ஏன்? இங்கே சிஸ்டம் பிழைச்சி வேலை செய்கிறது. ஆளுகிறவர் ராஜா ஆளாமல் இங்கே யார் ஆண்டு கொண்டிருக்கிறோம்? சேவகர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோம் நாட்டை. அதுதான் பிரச்சனை. இது மாறி நடக்க வேண்டும். இந்த விசுவாசத்துக்களே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம், இந்த சியோன் ஆலயக்கிலே வந்திருக்கிறோம். இப்போ என்ன நடக்கிறது? தேவனுடைய ஆலயமாகிய எங்களுக்குள்ளே, சியோன் ஆலயக்குள்ளே வேதம் சொல்லுகிறவர் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இங்கே இருந்து ஆத்மாவை போதிக்கிறார். ஆத்மாவாகிய இந்த எருசலோமை அவர் போதிக்கும் போது இப்போ யூதாவும் எருசலோமும், அதாவது சியோனும் எருசலோமும் உண்டாயிடுச்சு. இந்த அருமையான வசனத்தை நீங்கள் சரித்திர ரீதியை தான் பார்க்கணும். இந்த ஆளுகையை குறித்து தான் வேதம் பெருமையாக பேசிட்டு வரும். இது ரெண்டும் இணையும் போது தான் அங்கே இஸ்ரவேல் வந்து சமாதானமாய் வாழும். ஸோ இதனால் அதுக்கப்புறம் எங்களுடைய சரீரமாகிய இந்த மாம்சம், மாம்ச சிந்தனை அடக்குமுறைக்குள்ளே வரும், ஆளுகைக்குள்ளே வரும். இந்த ராஜாவுடைய ஆளுகைக்குள்ளே வரும்போது தான் எல்லாம் இப்போ மூன்றும் சரியாக இணைஞ்சு செயல்பட்டு கொண்டிருக்கும். ஒன்று கொண்டு விரோதமாய் வேலை செய்யாது. முந்தி எங்களுக்கு மாம்சமும் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமாய் போராடி கொண்டிருக்கும். ஒன்று செய்யண்டும் ஒன்று செய்யாதே என்றும் இதை லிசன் பண்ண தெரியாமல் இந்த ஆத்மா குழம்பி போயிருக்கு. இப்போ என்ன நடக்குது? இந்த ஆத்மா இந்த விசுவாசத்துக்கு நான் வந்த உடனே இப்போ ஆத்மா கொண்ட்ரோலுக்கு வந்தோடனே இப்போ ஆத்மாவுக்கு தெரிஞ்சிடு மாம்சம் நமக்கு ஏமாத்துது. ஸோ அப்போ நாங்கள் மாம்சத்துக்கு இப்போ போதிக்கிற ஆட்களாக நாங்கள் மாறிட்டோம். மாம்சமத்துக்குள்ளே மாம்சம் எங்களுக்கு ஏமாற்றும் போது, அதை மாம்சத்துக்கு இந்த ஆத்மா போதிக்கும் போது, இந்த ஆத்மா அடுத்த நிலைமைக்கிலே வளருகிறது. அது ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கிலே வளர்ச்சிக்கிலே போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் இந்த மாம்சத்தின் சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் ஏமாறுவதற்கு எழுத்தின்படி இருந்தால் ஏமாந்து போய்விடுவோம். ஸோ அதனாலே முடிவாக நான் சொன்ன ஏற்கனவே இது நின்ற பேச்சு, இதை பேசி முடிக்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தேடுதலாக இது மாற வேண்டும் என்றதுக்காக சொல்லுகிறேன். சியோன் உங்களுக்குள்ளே இருக்கிறதை விசுவாசியுங்கள். அந்த ஆளுகை ராஜா உங்களுக்குள்ளே இருக்கிறான் விருப்பம் விசுவாசியுங்கள். அவர் ராஜா அதுக்கு ஆள வேண்டும் என்றதுக்காகத்தான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார் சிலுவையில். அதன் அர்த்தம் என்ன? எங்களுடைய அவிசுவாசம் அதில் நீங்க வேண்டும். எங்களுக்கு சில பேருக்கு விசுவாசிக்க விருப்பம் இல்லை. கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதை விசுவாசிக்க விருப்பம் இல்லை. காரணம் என்ன? இந்த மாம்சத்தின் குற்ற உணர்வுகள் அதை ஏற்றுக்கொள்ள மறக்கிறது. அதுக்குத்தான் நாங்கள் சிலுவையை நோக்கி பார்க்குறோம். எஸ், அவர் கடவுள் மனிதனாய் வருவாராக இருந்தார். கடவுள் மனிதனாய் வந்து அவ்வளோ பாடுகளையும் நிந்தைகளையும் அவ்வளோ அவமானத்தை நாங்கள் சிலுவையில் அவர் பட்டார் பட்டார் என்றெல்லாம் பாட்டு படித்து கண்ணீர் விடுத்து அழுது ஜெபிக்கிறோம் இல்லையா? எஸ், அது உண்மை. அதை விசுவாசிக்கிற எங்களுக்கு, அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அதே கவலையோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடையும் இருந்து அவர் எங்களை இதை அடுத்த நிலைமைக்கு இந்த ஆத்மாவை கொண்டு போகிறார் என்ற விசுவாசத்துக்களை நாங்கள் வரவேன். இதான் இந்த முதிர்ச்சி. எதுவும் நாம் சிலுவையில் 2000 ஆண்டு முதல் நடந்ததை பாட்டு ஒப்பாரி வைக்கிறதுக்காக இந்த சிலுவை சம்பவம் நடக்கவில்லை. இது அனுதினமும் நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். அதனால தான் நீங்கள் அவரை மறுபடியும் சிலுவையில் அடிக்காதீங்க என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? அப்போ எப்படி நாங்கள் அவரை மறுபடி சிலுவையில் அடிக்க முடியும்? 2000 ஆண்டு திருப்பி நாங்கள் மறுபிறப்பு பிறந்து அடிக்கிறதா? இல்லை. இது ஆவிக்குரிய ரீதியிலே நடக்கிற விஷயங்கள். அவரை நாங்கள் நீங்கள் நீங்கள் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று இருக்குது. அதை எப்படி நடக்கிறது? ஸோ அப்போ எங்களுக்கு உள்ளே இந்த சிஸ்டம் நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், கடவுளுடைய படைப்பை எங்களால் மாற்ற முடியாது. அவருடைய சித்தத்தை எங்களாலே மாற்ற முடியாது. அவர் வச்ச சிஸ்டம் அப்படித்தான். எங்களுக்கு உள்ளே தான் அவர் தன்னை வைத்து படைத்திருக்கிறார். ஒரு மனிதனும் இன்று வரைக்கும் கடவுளை கண்டதில்லை. இதுதான் சரித்திரம். எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சும்மா கதை கட்டுவார்கள். அப்படி ஒரு வெளிச்சத்தை கண்டேன், இங்கு ஒரு நெருப்பை கண்டேன், அங்கு ஒரு வல்லமை கண்டேனே. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அக்கினியை கண்டார்கள், மேகஸ்தை கண்டார்கள், அவருடைய வல்லமையை தான் கண்டார்கள். அப்படி எல்லாமே கடவுளை காணவில்லை. மோசைக்கு ஒரு ஆசை வந்தது, கடவுளை பார்க்க வேணும் என்று. அவர் சொன்னால் நீங்கள் யாரும் பார்க்க முடியாது, செத்து போயிடுவீங்க. அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவருடைய பின்பக்கத்தை காட்டினார் மோசைக்கு. அப்படி என்று இருக்குது.
சரி, அப்போ இது என்ன எங்களுக்கு கதை என்ன? கடவுளை யாரும் பார்க்க முடியாது, அப்படித்தான் படைச்சிருக்க. கடவுளே ஒரு மனுஷன் பார்க்க ஆசைப்பட்டால் அவன் தனக்குள்ளேதான் அதை பார்க்க வேண்டும். தனக்குள்ளே எவ்வளவத்தை பார்க்கிறானோ அவ்வளவுதான் அவன் கண்ட கடவுள். அவன் தனக்குள்ளே காணையிலேயே அவன் ஒரு நாஸ்திகன் தான். அவன் வந்து பெரிய ஒரு மதரா காரணா இருக்கலாம், பெரிய ஊழியங்களை செய்கிறாக்களா இருக்கலாம், உலகம் முழுக்க கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவத்தை சாபிக்கிறவர்களா இருக்கலாம், அவர்களுக்கு கடவுளை தெரியாது. ஒருதன் தனக்குள்ளே எவ்வளவுக்கு தன்னுடைய கடவுளை அனுபவித்தானோ அவ்வளவுதான் அவன் கண்டுகொண்ட கடவுள், அவ்வளவுதான் அவனுடைய ஆத்மா வளர்ச்சி. ஆகவே சீயோனங்களுக்குள்ளே இருக்கிறது, இவனுடைய ரகசியம் பெரியது. இதை குறித்து தான் வேதம் மறைப்பொருளாக எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அருமையானவர்களை, கடவுளை தேடி வெளியிலே அலைந்து ஓடி திரிகிற சிந்தனையை கொண்டு வருவதே இந்த சீயோன் ஆளுகையும் விசுவாசமும் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சீயோனில் தான் இடறி போய் நிற்கிறார்கள், விழுந்து போயிருக்கிறார். இடறது கல்லாய்த்தான் அது வைக்கப்பட்டிருக்கின்ற என்ன அர்த்தம்? ஏதோ கல் நடுவில் இருக்குது, நாங்கள் தடைக்கு விழுகிற மாதிரி அல்ல. இது விசுவாசத்தை சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிறது. அங்கே விசுவாசத்திலே அது இடரலாய் தடரங்களாக இருக்குது. எங்களால் நம்ப முடியலை, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. சியோனுக்கு நாங்கள் ஒரு ட்ரவல் போயிட்டு வரோமோ அதை ஏற்றுக்கொள்வோம். ஓகே, அங்கே போனோன்னு ஒரு வைப்ரேஷன் வருது. இஸ்ரேலில் ரங்கினோன்னு, எருசலேமில் ரங்கினோன்னு எங்களுக்கு அப்படியெல்லாம் வைப்ரேஷன் வந்தது. நாங்கள் போய் அங்கே யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் எடுத்து மறுவப்பட்டு வந்திருக்கிறோம்ன்ற இதை நம்புவார்கள். இந்த கட்டுக்கதையை நம்புவார்கள். என்ன மாம்சம் ஏமாத்துது அவர்கள். ஆனால் அதெல்லாம் போய் அதெல்லாம் ஏமாற்று. உங்களோட உங்களுடைய அநேக எல்லா மதங்கள்லையும் ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா, அந்த உணர்வு தான் உங்களுக்குன்னு சொன்னால் அது அதற்கு இடரலாக இருக்கு. இல்லை இல்லை, அப்படி இல்லை, நாங்கள் எங்களுக்கு உணர்வை கண்டு நாங்கள் என்று சொல்லி அடம்பிடித்து கொண்டிருப்பார். இதுதான் அவர்களுடைய இடரல். இந்த விசுவாசத்திலே அவர் இடறி போயிருக்கிறார்கள். ஆகவே நானும் நீங்களும் இதில் இடராதபடி, தாவீதினுடைய பேர் திறவுகோல், தாவீதினுடைய விசுவாசம் எங்களை கிறிஸ்து மூலமாய் கிருபையாய் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவே இடுக்கமான வாசல் வழியை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அது எங்களுக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசல் எங்கள் விசுவாசத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த உலக அண்ட சராசங்களை படைத்த கடவுள் அதை கொண்டு எங்கள் உள்ளத்துக்குள்ளே வைத்தார். எவ்வளவு கிரேட். பிரசங்கி 3 அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 வசனம் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த உலகத்தை படைத்தவரை உள்ளத்திலே கொண்டு எல்லாத்தையும் வைத்திருக்கான்னு சொன்னால் சகல சிஸ்டம் இங்கே தானே இருக்குது. அவர் கடவுள் தன்னை தேடும்படியாய் மனுஷனை வைக்கவில்லை. மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ கடவுள் சீப்பான பொருள் அல்ல. அதனால தான் மனுஷன் என்ன செஞ்சு விட்டான், கடவுளுக்கு சிலையை கட்டி கடவுளை தேடுவோம், ஜபக்கூட்டங்களை வைத்து கடவுளை தேடுவோம், குளத்தை கட்டி கடவுளை தேடுவோம், மணியை அடித்து கடவுளை தேடுவோம்னு சொல்லி இப்படி பல விஷயமான சிந்தனை வந்த அந்த அடையாளங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு ஆதாரம் இல்லையா. இவர்கள் கடவுளை எனக்கு காணவில்லை, கற்பனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்றதுக்கு அதுவே ஒரு ஆதாரம். சரி, இதோடு நான் என்னுடைய காரியத்தை முடித்துக் கொள்கிறேன். அதாவது சியோன் என்பது, ஆளுகை என்பது ஒரு மாம்ச ரீதியானதோ அரசியல் ரீதியானதோ ஒரு நாடு சம்பந்தப்பட்டதோ எதிர்காலங்கள் சம்பந்தப்பட்டதோ அல்ல. 2000 ஆண்டுக்கு முதல் கல்வாரி மலையிலே இந்த சியோன் ஆளுகை ஆரம்பமாகிவிட்டது. சியோனுடைய எழுத்துனுடைய வாழ்க்கை முடிந்து, அதாவது அநியாயப்பிரமான முடிந்து சியோனின் ஆளுகை ஆரம்பமாகிவிட்டது. தேடுகிற ஒவ்வொருவனும் அதை கண்டுகொள்கிறான். நன்றி சகோதரரே, நீங்கள் கொடுத்த பதிவுகள் மிகவும் ஆச்சரியமானதாகவும் மிகவும் பிரயோஜனமாகவும் இருந்தது. முக்கியமாக தாவீதின் காரியத்தை குறித்து, தாவீது எவ்வாறு அந்த சியோனை பிடித்தான் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் அந்த இடுக்கமான வாசல் வழியாக சென்று எப்படி நாம் அந்த சியோனை, நமக்குள் இருக்கும் சியோனை எப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் மிகவும் விளக்கமாக சொன்னீர்கள். அதற்கு கூட நம்மளுடைய நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு தான் முக்கியம் என்பதையும் நீங்கள் எங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, மாம்சத்தின் இஸ்ரவேலர்கள் நீதி பிரமாணத்தை தேடியும் அவர்கள் கண்டடையாததற்கு காரணம் என்னவென்று பார்க்கும்போது அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடவில்லை என்பதையும் நாம் ரோமர்ல இருந்து நீங்க எங்களுக்கு எடுத்து காண்பித்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்லாமல் மாம்சத்தின் அதாவது கிறிஸ்தவர்கள் மற்றும்படி எழுத்தின்படி யூதர்கள் இன்னும் சியோனை ஒரு வருகின்ற ஒரு காரியமாகவும் சியோன் கட்டப்படுகிற ஒரு காரியமாகவும் மாம்சத்திலே அவர்கள் அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அந்த ஆத்ம ரட்சிப்பை இழந்து போவது நிச்சயம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதனால் கிறிஸ்துவை வெளியிலே தேடாமல், அதாவது தேவன் சொல்லியிருக்கிறார் அவர் தூரமானவர் அல்ல, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் நமக்கு சமீபமாக நமக்குள்ளதான் இருக்கிறார் என்பது நமக்கு வார்த்தைகள் நமக்கு தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால
வெளியில கிறிஸ்துவை தேடாதபடி உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆத்ம ரட்சகரை, அந்த சியோன் ஆளுகை உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதை உங்களுக்குள் அனுபவமாக்கி கொள்வது, அதுவே உங்களுக்கு அந்த ஆத்ம ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு முக்கியமான மெய்ய பொருளாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சியோனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் அதுதான் மெய், நம்மளுடைய ரட்சிப்புக்கு மெய் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த விசுவாசத்தை நீங்கள் உங்களுக்கு அனுபவமாக்கி கொண்டு உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். வேதத்தை ஆராய்ந்து படியுங்கள். பெரியோயாப்பட்ட நர்த்தாருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது அவர்கள் காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வார்த்தைகளை ஆராய்ந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் விசுவாசித்தார்கள். அதே போல நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து அந்த தேடுதலை உங்களுக்குள் நீங்கள் அனுபவித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இது எத்தனை பேருக்கு புரிந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் சிசிஎம் டிவி ஊடாக நாங்கள் இதை குறித்து இதையே மையமாக வைத்துத்தான் சத்தியங்கள் பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் சென்று பார்க்க முடியும். இதை சம்பந்தமாக இதை மையப்பொருளாக வைத்து பேசப்படுகின்ற ஒவ்வொரு சத்தியங்களையும் நீங்கள் யூடியூப் மூலமாக சென்று பார்க்க முடியும். எல்லா செய்திகளும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இது போன்ற உங்களுக்கு ஒரு கேள்விகள் உண்டானால் நீங்கள் திரையில கொடுக்கப்படுகின்ற இலக்கத்துக்கு நீங்கள் மெசேஜ் மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு அறியத்தரலாம். நிச்சயமாகவே உங்களுடைய ஆத்தும தேடுதலுக்கு இங்கு பதில் உண்டு. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற உங்களுக்கு இது துணையாக இருக்கும், உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு கேள்வி பதில் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.